गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம வந்து 10ஆம் வகுப்புல என்ன பாடம் பார்க்க போறோம்னா உறவுகளும் சார்புகளும் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கற தலைப்புல பார்க்க போறோம் அறிமுகம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வரிசை ஜோடி வரிசை ஜோடியில கொடுக்கப்பட்ட அரங்கில் இப்போ வரிசை ஜோடி தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட அரங்கில் அமர்வதற்காக உள்ள இருக்கைகளை உற்று நோக்கவும் ஒருவர் அவரது இருக்கையில் அமரும் இடத்தை கண்டறிய உதவும்படி 1.5 1.5 7.16 3.4 10.12 என இருக்கை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒருவருக்கு 4.10 என கிடைத்தால் அவர் 4வது வரிசையில் இப்போ இந்த ரோ இருக்குன்னா இதில் 1, 2, 3 4வது வரிசை அதில் 10வது இருக்கையில் அமர வேண்டும் எனவே முதல் எண் அதாவது 4.10 இருக்கு இல்லையா அதில் 4 அப்படின்ற முதல் எண் வந்து வரிசையை குறிக்கிறது இரண்டாவது எண் 10 அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து இருக்கையை குறிக்கிறது இப்போ 5.9 எடுத்துக்கிறோம் 5.9 என்ற எண்ணை இருக்கை எண்ணை பெறும் பார்வையாளர் எந்த இடத்தில் அமர்வார் 5வது வரிசையில் 9வது இருக்கையில் அமரணும் கரெக்டா இப்போ அதே போல் 9.5 மற்றும் 5.9 இரண்டும் ஒரே இருக்கையை குறிக்கின்றனவா கண்டிப்பாக இல்லை 9.5 அப்படிங்கிறது என்ன 9வது வரிசையில் 5வது சேர் 5வது இருக்கை இதில் போய் அவர் உட்காரணும் அதே 5.9ங்கிறது என்னது 5வது வரிசையில் 9வது சேரில் போய் அவர் உட்காரணும் இப்போ ரெண்டு வேறு வேறு தானே இப்போ அடுத்தது பாருங்கள் 2.3 6.3 10.3 என்ற இருக்கை எண்களை பற்றி என்ன கூறுகின்றீர்கள் இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும் கண்டுபிடிச்சு சரியா 2.3னா என்ன 2வது வரிசையில் 3வது சேரில் போய் அவர் உட்காரணும் 6.3னா 6வது வரிசையில் 3வது சேரில் போய் உட்காரணும் 10.3னா 10வது வரிசையில் 3வது சேரில் போய் உட்காரணும் கரெக்டாக இப்போ இருப்பிடத்தை துல்லியமாக குறிக்கின்ற எண்களின் ஜோடிக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு இத்தகைய ஜோடிகளின் எண்களின் அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம் வரிசை ஜோடி என்கிறோம் கணிதத்தில் காணும் உறவுகள் என்ற கோட்பாட்டை வரிசை ஜோடிகள் வந்து பயன்படுகின்றன இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்ட்டீசியன் பெருக்கல்ல இப்போ இங்கே நமக்கு வந்து விளக்கம் 1 கணம் 7ல வந்து என்ன இருக்குது கேரட் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது கணம் பியில் என்ன இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை செரிப்பழம் இருக்குது சரியா இப்போ ஏங்கிற கணத்தில் கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது பீங்கிற கணத்தில் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை செரிப்பழம் இருக்குது இப்போ இதை ஏன்ற கணத்துலேருந்து பீன்ற கணத்துக்கு இணைக்கணும் அதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல் ஓகேவா இப்போ கேரட் பாருங்கள் கேரட்லேருந்து ஆப்பிள் கேரட்டு ஆரஞ்சு கேரட் திராட்சை கேரட் செரிப்பழம் அதே போல் கத்தரிக்காய் பாருங்கள் கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா கத்தரிக்காயும் வந்து என்னது கத்தரிக்காய் ஆப்பிள் கத்தரிக்காய் ஆரஞ்சு கத்தரிக்காய் கிரேப்ஸ் கத்தரிக்காய் செரிப்பழம் அதே போல் அடுத்து வெண்டைக்காய் பாருங்கள் வெண்டைக்காயும் எங்கெங்கே போயிருக்கு வெண்டைக்காய் ஆப்பிள் வெண்டைக்காய் ஆரஞ்சு வெண்டைக்காய் கிரேப்ஸு வெண்டைக்காய் செரிப்பழம் ஓகேவா இப்போ அதை கார்ட்டீசியன் பெருக்கெல்லாம் நம்ம எழுதணும் கார்ட்டீசியன் பெருக்கெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ பாருங்களேன் இப்போ கேரட்டுக்கு சி பிரிஞ்சால்னா பி வெண்டைக்கானா எல்
அதே போல் ஆப்பிள் ஏ, ஆரஞ்ச் ஓ, கிரேப்ஸ் ஜி, செர்ரி அதனால் எஸ்ஸு. அந்த இங்கிலீஷ் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டரை போட்டிருக்காங்க. இப்போ இந்த கார்டீசியன் பெருக்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். சி வந்து எல்லா பழத்தோடையும் ஜாயின் ஆயிருக்கா ஃபஸ்ட்டு. அப்போ சி கமா ஏ, சி கமா ஏ, அடுத்து சி கமா ஓ, அடுத்து சி கமா ஜி, சி கமா எஸ்ஸு. ஓகேவா? இப்போ அடுத்து பிரிஞ்சால் பி, அதனால் பி கமா ஏ, பி கமா ஓ, பி கமா ஜி, பி கமா எஸ்ஸு. அடுத்து லேடிஸ் ஃபிங்கர், அதனால தான் எல்லுன்னு சொல்கிறோம். எல் கமா ஏ, எல் கமா ஓ, எல் கமா ஜி, எல் கமா எஸ்ஸு. இப்போ கார்டீசியன் பெருக்கள் இந்த பக்கம் ஏன்ற கணத்தில் இருக்க ஒவ்வொரு காய்கறியும் பீன்ற கணத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு பழத்தோடையும் இணைஞ்சிருக்கா, சரியா? இதுதான் வந்து என்னது, கார்டீசியன் பெருக்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களின் கார்டீசியன் பெருக்களை மேற்கண்ட சேகரிப்பு குறிக்கிறது. இப்படி தான் நம்ம கார்டீசியன் பெருக்கள் பெருக்கிறோம். இப்போ இதிலிருந்து வரையறை, கார்டீசியன் பெருக்கள்னா என்ன வரையறை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி என்ற இரண்டு வெற்றில்லா கணங்கள், இரண்டு என்ன சொல்லியிருக்காங்க, வெற்றில்லா கணங்கள். வெற்றில்லா கணங்கள்னால் என்ன, அதில் ஏதாவது இருக்கணும். இப்போ ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா, வெற்றில்லா அப்படின்னா அதில் ஏதாவது இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெற்று கணம்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஏன்ற கணத்தில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது. ஏன்ற கணத்தில் ஏ அப்படின்ற கணத்தில் வந்து ஏன்ற கணத்தில் கேரட் இருக்குது, பிரிஞ்சால் இருக்குது, லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது. பி அப்படின்ற கணத்தில் என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, செர்ரி இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது, வெற்றில்லா கணங்கள் அப்படின்னு அர்த்தம். வெற்றில்லா கணங்கள்னால் ஏதாவது இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ, கேபிட்டல் ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அதாவது ஏங்கிறது கேபிட்டல் ஏ அப்படின்ற கணத்தில் இருக்குது, ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பீன்ற கணத்தில் இருக்குது. இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கள் என்கிறோம். இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கள் என்கிறோம். ஓகேவா? எனவே ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி கார்டீசியன் பெருக்களை எப்படி எழுதணும், கார்டீசியன் பெருக்கள்னாலே இந்த மாதிரி எழுதணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் A belongs to capital A, B belongs to capital B. இப்போ A cross B இதை வந்து எப்படி ரீட் பண்ணணும், இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா A cross B, A cross B அப்படின்னு ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணணும், A cross B அப்படின்னு ரீட் பண்ணணும், A cross B என படிக்கவும். ஓகேவா? சரி, இப்போ குறிப்பு பார்ப்போம். ஏ கிராஸ் பி என்பது ஏ மற்றும் பி கணங்களுக்கு இடையேயான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் அதன் முதல் உறுப்பு. இப்போ ஏ கிராஸ் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏ கிராஸ் பின்னு இருக்குது, அப்போது முதல் உறுப்பு. இப்போ இங்கே இப்போ இதிலே பார்த்துக்கிட்டிங்கனாலே சீக்கமா ஏ அப்படின்னு இருக்குல்ல, இந்த சீக்கமா ஏல சி அப்படிங்கிறது முதல் உறுப்பு, அதுதான் ஏயின் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு இருக்கு இல்லையா ஏ, இரண்டாவது உறுப்பு இருக்கு இல்லையா ஏ, அது வந்து பியின் உறுப்பாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ அதே இது பி கிராஸ் ஏன்னு சொல்கிறோம். பி கிராஸ் ஏ ஆனது ஏ மற்றும் பி கணங்களுக்கு இடையேயான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் முதல் உறுப்பு, முதல் உறுப்பு என்னது, பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டோம்னா முதல்ல இருக்கிறது பியோட பியில் இருக்கும், பிங்கிற உறுப்பில் இருக்கும். ஏ ரெண்டாவது இருக்கிற உறுப்பு ஏயில் இருக்க உறுப்பு. ஓகேவா? இப்போ பொதுவாக ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு பி கமா ஏ, இது ரெண்டும் சமமாக இருக்காது. ஆனால் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்ததுன்னா ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏவாக இருக்கும். இப்போ கார்டீசியன் பெருக்கள் குறுக்கு பெருக்கள் எனவும் குறிப்பிடலாம், சரியா? ஓகே, இப்போ அடுத்து விளக்கம் ரெண்டு பார்க்கலாம். இப்போ
ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, அதே பி ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்கு கணக்கில், ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏயை எழுதுக. இப்போ ஏ கிராஸ் பியில் பார்ப்போம். ஏ கிராஸ் பியில் பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்னது 1, 2, 3, பிங்கிறது என்னது ஏ கமா பி. இப்போ ஏ கிராஸ் பியா, இப்போ ஏயில் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கணும். ஏயில் ஃபஸ்ட்டு 1, 1, A, 1, A, 1, B, 2, 1, A, 1, B. இப்போ அடுத்து ரெண்டாவது உறுப்பு, ஏயிலிருந்து ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிறோம். இப்போ 2, A, 2, B. அடுத்து ஏயிலிருந்து மூணாவது உறுப்பு எடுத்துக்கிறோம், 3, A, 3, B. ஓகேவா? இப்போ இதே போல் பி கிராஸ் ஏ எடுத்துக்கிறோம். பீனா பியில் இருக்க உறுப்பை மொதல் எழுதணும், கிராஸ் ஏ. அப்போ ஏ தான் ரெண்டாவது, அப்போ அதை ரெண்டாவது எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 1, B கிராஸ் 1, 2, 3. ஓகேவா? இப்போது ஏ பி கிராஸ் ஏ அப்படிங்கும்போது பியில் உள்ள முதல் உறுப்பு ஏயில் உள்ள முதல் உறுப்பு, பியில் உள்ள முதல் உறுப்பு ஏ, ஏயில் உள்ள முதல் உறுப்பு 1. ஓகேவா? அப்போ 1, 1, 1, 2, 3. இப்போ அடுத்து பியில் உள்ள ரெண்டாவது உறுப்பு பி, பியில் உள்ள ஏயில் உள்ள ரெண்டாவது உறுப்பு, பியில் உள்ள ரெண்டாவது உறுப்பு, பியில் உள்ள ரெண்டாவது உறுப்பு பி, ஏயில் உள்ள ரெண்டாவது உறுப்பு ஏ. இப்போது B, 1, B, 2, B, 3 அவ்வளோதான். இப்போ பி கிராஸ் ஏ எழுதியாச்சு, அதுக்குரிய விளக்கப்படம் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போது ஏயில் வந்து 1, 2, 3, பி வந்து என்னது ஏ கமா பி. அப்போ 1, A, 2, A, 3, A. அதே இது பி 1, B, 2, B, 3, B. முடிஞ்சுதா? இப்போ அதே போல் பி கிராஸ் ஏ அதுக்குரிய படம் போட்டிருக்காங்க பாருங்க. அப்போ பி வந்து கீழே வந்துடும், பி வந்து கீழே வந்துருச்சு, பி கீழே வந்துருச்சு, ஏ வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அப்போ 7, 1, 7, 2, 7, 3 அதே போல் பியில் 1, B, 2, B, 3 இது பி கிராஸ் ஏ, இது பி கிராஸ் ஏ. ஓகேவா? இப்போ அதுக்குரிய குறிப்பு, பொதுவாக ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இப்போ நீங்களே இங்கே பாருங்களேன், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் காமனாக இருக்கா? இங்கே 1, A, இங்கே 1, A இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது, இது ரெண்டு ஈக்குவலாக கிடையாது. அதே போல் இங்கே 1, B இருக்குது, இங்கே 1, 2 இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக கிடையாது. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் நாட் ஈக்குவல் டு, சமம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது அந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் சமமாக இருக்கும். ஓகேவா? இந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் சமமாக இருக்கும். இப்போ ஏ கிராஸ் பியில் பாருங்களேன், 1, 2, 1, A, 2, B, 2, B, 3, A, 3, B. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்கா? அதே போல் பி கிராஸ் ஏயில் பார்த்தோன்னா 1, 2, 3, B, 1, B, 2, B, 3. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்குது. அப்போ உறுப்புகள், கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 6, 6 உறுப்புகள். ஓகேவா? இப்போ இதே இது அடுத்த குறிப்பு பார்த்தோம்னா, ஏ கிராஸ் பி வெற்று கணம் எனில், ஏ கிராஸ் பி வெற்று கணம்னா ஏயும் வெற்று கணமாக இருக்கணும், அதே நேரத்தில் பியும் வெற்று கணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயும் வெற்று கணமாக இருக்கணும், பியும் வெற்று கணமாக இருக்கணும்.
ஓகேவா? ஏயில் உள்ள உறுப்புகள் ஏன்ற கணத்துலேயும் எதுவும் இருக்கக்கூடாது, பீன்ற கணத்துலேயும் எதுவுமே இல்லை. அப்போ ஏ கிராஸ் பி என்னவாக இருக்கும்? அதுவும் வெற்றுக்கணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து என் ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. அதாவது ஏ என்ற கணத்திலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். என் ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்னா ஏ என்ற கணத்திலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பி. அதே போல் என் ஆஃப் பீனா என்ன அர்த்தம்? என் ஆஃப் பீனா பி என்ற கணத்திலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிறணும், பியையும் கியூவையும் பெருக்கிற வேண்டியது. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.